தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானைகளால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளைபயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். அப்போது காட்டு யானைகள் கூட்டம் விளை நிலங்களுக்குள் புகுந்து நெல், ராகி, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. காட்டு யானை கூட்டத்தை கர்நாடக மாநில வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என விவசாய மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயம் பண்றோம், கூலி வச்சு ஏர் ஓட்டி எல்லாம் வேலை பண்றோம். சரி, யானை வருது, 50-60க்கு மேல வருது, எல்லாம் மெதிச்சிட்டு போகுது. பக்கத்துல பாரஸ்ட்கார் வர்றாங்க போறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ஒன்றும் தடுக்கிறது இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை. எங்க வேலை விவசாயம் எல்லாம் நாசமாயி போச்சு. பக்கத்துல இருக்கிற மினிஸ்டர் வந்து பார்த்து பார்க்கணும், யானை வராத ஏதோ தடுத்து ஏதோ எங்களை ஒரு காப்பாற்றணும். நாங்கள் விவசாயம் நம்பிக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். முன்னதாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தியும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் வந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் கர்நாடக மாநிலத்திற்கு விரட்டி வருகின்றனர். அப்போது இந்த காட்டு யானைகள் குட்டிகளோடு தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையை கடந்து சென்றன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.